வணக்கம். காலநேர பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். யாழ்ப்பாணம் குருநகர் கடல் பகுதியில் சட்டவிரோதமாக கடல் அட்டை பிடித்த நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் குருநகர் கடல் பகுதியில் அனுமதியின்றி சட்டவிரோதமாக கடல் அட்டை பிடித்த நால்வர் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளனர். கடல் அட்டையை பிடித்துக் கொண்டிருந்த வேளை மண்டத்தீவு கடற்படை என்றால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களது படகு ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டது. இவ்வாறு பிடிக்கப்பட்ட நால்வரும் காங்கிசுந்துறை கடற்படை முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். அவர்களை யாழ்ப்பாணத்தில் உள்ள நீரியல் வள திணைக்களத்துக்கு கொண்டு சென்ற பின்னர் நீதிமன்றங்களுக்கு அழைத்து செல்ல உள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது. கிராமப்புறங்களில் காணப்படும் பல வைத்தியசாலைகளில் ஆளணி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள சுமார் 20 கிராமிய வைத்தியசாலைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் இன்னும் ஒரு மாதத்தில் மேலும் 50 கிராமப்புற வைத்தியசாலைகள் மூடப்படும் அபாயத்தில் உள்ளதாகவும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். அண்மை காலமாக பல மருத்துவர்கள் உயர்வரி விதிப்பால் நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர். இதனால் நாட்டில் பல வைத்தியசாலைகள் மூடப்படும் அபாயம் தோன்றியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக கிராமப்புறங்களில் காணப்படும் பல வைத்தியசாலைகளில் ஆளணி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. வைத்தியர்களும் நாட்டை விட்டு வெளியேறி வருவதால் இந்த வைத்தியசாலைகள் இயங்குவதில் பல்வேறு சிக்கல் நிலைமைகள் ஏற்பட்டுள்ளன என வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழர்களின் பிரச்சினைகளுக்கு ஜனாதிபதி நிலையான தீர்வை வழங்கியே தீர்வார் என ஷாகல ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழர்களின் பிரச்சினைகளுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தின் அங்கீகாரத்துடன் நிலையான தீர்வை வழங்கியே தீர்வார் என தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான ஷாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதனை இலங்கை வந்திருந்த இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடமும் ஜனாதிபதி கூறியுள்ளார் எனவும் சாகல ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களுக்கு தீர்வு வேண்டுமென்று சம்பந்தன் உள்ளிட்ட தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் விடுக்கும் கோரிக்கையை ஏற்கின்றோம். அதேபோல் அவர்களும் ஜனாதிபதியின் தேசிய ரீதியான செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அப்போதுதான் நாடாளுமன்றத்தில் ஆளும் எதிரணி என இருதரப்பினரும் இணைந்து ஒரு தீர்வு திட்டத்தை முன்மொழிந்து அதை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நேபாள நில அதிர்வில் இலங்கையர்கள் எவருக்கும் பாதிப்பு இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட நில அதிர்வால் அங்குள்ள இலங்கையர்கள் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என நேபாளத்துக்கான இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. சுமார் 100 இலங்கையர்கள் நேபாளத்தில் வசித்து வருவதாகவும் காத்மண்டு மற்றும் பொக்கராவில் அவர்கள் வசித்து வருவதாகவும் நேபாளத்துக்கான இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. மேற்கு நேபாளத்தில் ஏற்பட்ட நில அதிர்வில் 150 அதிகமானோர் உயிரிழந்ததுடன் 300 அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். காயம் அடைந்தவர்களில் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் கட்டட இடிபாடுகளில் பலர் சிக்கியுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. 6.4 மெக்னிடியூட் அளவில் குறித்த நில அதிர்வு பதிவாகியதுடன் அது இந்தியாவின் சில பகுதிகளிலும் உணரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல் மத்திய சப்ரகமுவ வடமேல் வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வடக்கு கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மன்னாரில் சட்டவிரோதமாக தங்கக்கடத்தலில் ஈடுபட்ட 5 நபர்கள் கடற்படை என்றால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மன்னாரில் சட்டவிரோத தங்கக்கடத்தல் கும்பலை மடக்கி பிடித்த கடற்படையினர் 2 கிலோவுக்கும் அதிகமான தங்கத்தையும் கைப்பற்றியுள்ளனர். இலங்கை கடற்படையினர் மன்னார் ஓலைத்தொடுவாய் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை முன்னெடுத்த விசேட நடவடிக்கையின் போது வெளிநாட்டிலிருந்து கடல் வழியாக கடத்த முயன்ற சுமார் 2 கிலோ 150 கிராம் தங்கம் கைப்பற்றப்பட்டுள்ளதோடு கடத்தல் கும்பலையும் கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இந்த நடவடிக்கையின் மூலம் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் டிங்கி படகு மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டி என்பவற்றையும் மீட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 28 முதல் 56 வயதுக்குட்பட்ட
வங்காளி மற்றும் மன்னார் பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என கடற்படை தெரிவித்துள்ளது. சந்தேக நபர்கள் தங்கம் மற்றும் பிற வாகனங்களுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக காங்கேசன் துறையில் உள்ள சுங்கத்தரப்பு அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். ஜாழ்ப்பாணம் தையிட்டி விகாரிக்கு எதிராக நேற்று இரவு மீண்டும் கவனிப்பு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணம் தையிட்டியில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரையில் இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ள விசர நிகழ்வுகளை முன்னிட்டு மீண்டும் கவனிப்பு போராட்டம் நேற்று இரவு ஆரம்பமாகியுள்ளது. இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஸ் உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்கள் பங்கேற்றுள்ளனர். தையிட்டி சட்டவிரோத விகாரை கட்டுமானத்தில் நடைபெற உள்ளதாக கூறப்படுகின்ற விசேட நிகழ்வுகளை முன்னிட்டு குறித்த சட்டவிரோத விகாரை கட்டுமானத்தை அகற்ற கோரியும் மீளவும் இந்த நிலங்களை யார் எந்த தமிழ் மக்களுக்கு சொந்தமாக இருக்கின்றதோ அந்த மக்களிடம் ஒப்படைக்க கோரியும் மீளவும் எங்களுடைய போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். ஒரு சிங்கள குடும்பம் கூட இல்லாத தையிட்டியிலே தமிழ் மக்களினுடைய காணிகளை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக விகாரையை கட்டியது மாத்திரமில்லாமல் தற்பொழுது பல பேருந்துகளில் பல நூற்றுக்கணக்கான சிங்கள மக்களை கொண்டு வந்து இறக்குகின்ற செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது எதிர்காலத்திலே இங்கே திட்டமிட்ட ஒரு சிங்கள குடியேற்றத்துக்கான ஏற்பாடுகள் தான் என்பதை எங்களால் உணர முடிகின்றது. இவற்றுக்கு எதிராக நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களோடு சேர்ந்து இறுதி வரை போராடுவோம். ஏனென்றால் இது எங்களுடைய மக்களுக்கு சொந்தமான நிலம். மக்களுடைய சம்மதம் இல்லாமல் சட்டவிரோதமாக இங்கே ஆக்கிரமிப்பு சின்னமாக சட்டவிரோத விகாரை ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் விகாரை கட்டுவதற்கு சம்மதம் தெரிவிக்கவும் இல்லை, தமது காணிகளை ஒப்படைக்கவும் இல்லை. ஆகவே இந்த சட்டவிரோத விகாரை அகற்றப்படுகின்ற வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். காரணங்கள் தற்பொழுதும் பேருந்துகள் இங்கே வந்த வண்ணம் இருக்கிறது. பேருந்துகளில் பல நூற்றுக்கணக்கான சிங்கள மக்கள் கொண்டு வந்து இறக்கப்படுகிறார்கள். இப்பொழுது மக்களை இறக்கிவிட்டு மேலும் அடுத்த கட்டமாக மக்களை ஏற்றுவதற்காக ஒரு பேருந்து சென்று கொண்டிருக்கிறது. எங்களை பொறுத்தவரை இது ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு. தமிழ் மக்களினுடைய நிலங்களில் இருந்து எமது மக்களை சட்டவிரோதமாக அகற்றிவிட்டு சட்டவிரோதமாக சிங்களவர்களை கொண்டு வந்து குடியேற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள். மலேக மக்கள் சக்தியின் தலைவர் ராமன் செந்தூரன் மக்களுக்கு நீதி கேட்டு மனிதுரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளார். நாட்டில் 150 தொடக்கம் 350 வரையான குடும்பங்களுக்கு ஒரு கிராம சேவர் பிரிவு இருக்கும் போது நுவரெலியா மாவட்டத்தில் மாத்திரம் 10,150 குடும்பங்களுக்கு ஒரு கிராம சேவர் இருப்பது மிகவும் அநீதியானது என மலேக மக்கள் சக்தியின் தலைவர் ராமன் செந்தூரன் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ஹட்டன் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கிளை காரியாலயத்தில் அதன் தலைவர் தனராஜிடம் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மிக அதிகமான குடும்பங்களை கொண்ட கிராம சேவர் பிரிவுகள் உள்ள மாவட்டமாக நுவரெலியா மாவட்டமே காணப்படுகின்றது. ஒவ்வொரு கிராம சேவர் பிரிவிலும் 1,500, 2,000, 3,000 என குடும்பங்கள் உள்ளன. கர்கஷ்வோல் கிராம சேவர் பிரிவில் மாத்திரம் 10,150 குடும்பங்கள் உள்ளன. இது தொடர்பில் ஆளுநர் உட்பட பல அரசியல் தலைவர்களுக்கு முறைப்பாடுகளை செய்து வந்த போதிலும் இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை. இதனால் மக்கள் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். வளப்பகிர்வுகள் முறையாக சென்றடைவதில்லை, அரசு உதவிகள் சரியான முறையில் கிடைப்பதில்லை. எனவே இது ஒரு அடிப்படை உரிமை மீறலாகும். இது குறித்த முறையான விசாரணைகளை மேற்கொண்டு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக முறைப்பாட்டை செய்துள்ளோம். எனவே நியாயமான தீர்வை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மலைய மக்கள் சக்தியின் தலைவர் ராமன் செந்தூரன் குறிப்பிட்டுள்ளார். ஜாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகரில் குடிநீர் தாங்கி அமைப்பதற்கான அடிக்கல் நேற்று நாட்டி வைக்கப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகரில் குடிநீர் தாங்கி அமைப்பதற்கான அடிக்கல் சாவகச்சேரி பேருந்து நிலையத்துக்கு அருகாமையில் நேற்று நாட்டி வைக்கப்பட்டுள்ளது. கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அடிக்கலை நாட்டி வைத்தார். அமரர்களான பொன்னு பழனி, பழனி புவனேஸ்வரி ஆகியோரின் நினைவாக புலம்பெயர் தேசத்தில் உள்ள அவர்களது உறவினர்களால் குடிநீர் தாங்கி அமைக்கப்பட உள்ளது. இதன் மூலம் சாவகச்சேரி நகருக்கு செல்லும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நன்மை அடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இருக்கக்கூடிய வர்த்தகர்கள், கடைக்காரர்கள், அங்கு வேலை செய்கின்றவர்கள், அதுபோல இந்த சந்தைக்கு வருகின்றவர்கள், சந்தையில் விற்பனை செய்கின்றவர்கள், அதுபோல பஸ் நிலையத்திற்கு வருபவர்கள் போபவர்கள் பலருக்கு இது நிச்சயம் உதவி பெறும் என்ற வகையில் இது எப்படியாவது அமைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகளோடு கலந்துரையாடி
இன்று அது செயல் வடிவம் பெறுவதற்கான ஒரு ஆரம்ப நிலையை அடைந்திருக்கின்றது. அதில் வருகின்ற அந்த கழிவு நீர் அல்லது அந்த வடிகால் நீரை ஒரு பயன்பாட்டுக்காக அங்கால தரைக்கு அதை குழாய் மூலம் அதை இழுத்து அந்த அந்த மரங்கள் பயன்படக்கூடிய வகையில் அதையும் செய்யுமாறு கேட்டிருக்கின்றேன். நுவரெலியா டிகோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலையில் சிறுவர் முற்றம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா டிகோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலையில் புனரமைக்கப்பட்ட சிறுவர் விளையாட்டு முற்றம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. சிறுவர் முற்றம் திறப்பு விழா மற்றும் வைத்தியசாலைக்கு உபகரணங்கள் பெற்றுக் கொடுக்கும் நிகழ்வு வைத்தியசாலை பதில் பணிப்பாளர் ஜெயபிரகாஷம் அருள்குமரன் தலைமையில் நடைபெற்றது. இந்திய அரசாங்கத்தினால் அமைக்கப்பட்ட புதிய கட்டடத்தில் இயங்கி வந்த சிறுவர் விளையாட்டு முற்றம் விளையாட்டு உபகரணங்கள் உடைந்த நிலையில் செயலிழந்திருந்தன. அதனை கொழும்பு அறிமுகக் கழகம் புனரமைத்து மீண்டும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் மகப்பேற்று பிரிவில் உள்ள தாய்மார்களுக்கு சிசுவை குளிப்பாட்டுவதற்கு தேவையான பாத்திரம், சவர்க்காரம், குளோன், கிரீம், ஆடை உள்ளிட்ட பொருட்கள் கையளிக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து வைத்தியசாலைக்கு தேவையான ஒரு சில மருந்து பொருட்கள் மற்றும் அலுவலக உபகரணங்கள், காகிதாதிகள் ஆகியனவும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் கொழும்பு அறிமுகக் கழக தலைவர் லயன் சித்ரா இளமநாதன், செயலாளர் முத்துக்குமார், பொருளாளர் லயன் மதியழகன் உட்பட அறிமுகக் கழக உறுப்பினர்கள் பங்கேற்றனர். யாழ்ப்பாணத்தில் சண்டிலிப்பாய் சங்கானை இடையே வழிப்பறை கொள்ளையில் ஈடுபடும் கும்பல் தொடர்பில் மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் சண்டிலிப்பாய் சங்கானை இடையே வழிப்பறை கொள்ளையில் ஈடுபடும் கும்பல் தொடர்பில் மானிப்பாய் போலீசாருக்கு முறைப்பாடு வழங்கியும் நடவடிக்கை இல்லை என விசனம் வெளியிடப்பட்டுள்ளது. காரநகர் யாழ்ப்பாணம் முதன்மை வீதியில் சங்கானைக்கும் சண்டிலிப்பாய்க்கும் இடையே அண்மைய நாட்களில் வழிப்பறை கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. அந்த வகையில் கடந்த 2ஆம் தேதி முச்சக்கர வண்டியில் பயணித்த அரிசி ஆலை உரிமையாளரை மறைத்த மோட்டார் சைக்கிள் சென்ற இருவர் அவரை தாக்கிவிட்டு களத்திலிருந்த சங்கிலியை அபகரித்து சென்றுள்ளனர். வங்கியில் பணத்தை வெற்றிட சென்ற வேளை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அத்துடன் அண்மைய நாட்களில் பெண் ஒருவர் உட்பட மேலும் பலரிடம் வழிப்பறை கொள்ளை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்கள் தொடர்பில் மானிப்பாய் போலீசாருக்கு முறைப்பாடுகள் வழங்கப்பட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். சிரேஷ்ட ஊடகவியலாளர் ராத்துரைரண்டம் எழுதிய கிழக்கின் சிவந்த சுவடுகள் நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டுள்ளது. சிரேஷ்ட ஊடகவியலாளர் ராத்துரைரட்னத்தினால் கிழக்கு மாகாணத்தில் நடைபெற்ற படுகொலைகள் தொடர்பான தகவல்கள் தொகுக்கப்பட்டு கிழக்கின் சிவந்த சுவடுகள் எனும் நூல் எழுதப்பட்டுள்ளது. கிழக்கிலங்கை செய்தியாளர் சங்கம் மற்றும் ஊடக அமையம் என்பனவற்றின் ஏற்பாட்டில் சிரேஷ்ட ஊடகவியலாளர் செல்லையா பேரின்பராஜா தலைமையில் நூல் வெளியீட்டு நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு பொது நூலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். நிகழ்வின் அறிமுக உரையினை முன்னாள் கோட்ட கல்வி பணிப்பாளர் ஆனா சுகுமாரன் ஆற்றினார். நூல் நய உரையினை முன்னாள் கிழக்கு மாகாண அமைச்சர் கீனா துரராஜ் சிங்கம் வழங்கியதுடன் சிரேஷ்ட ஊடகவியலாளரும் ஊடகத்துறை விரிவுரையாளருமான ஆனா நிக்ஷன் சிறப்புரையாற்றினார். முதல் பிரதியை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ப அரியநேத்திரன் பெற்றுக்கொண்டார். நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரதிகள் வழங்கப்பட்டன. நூலாசிரியர் ரா துரைரட்னம் ஊடகவியலாளர்களினால் கௌரவிக்கப்பட்டார். அரசாங்கத்தினால் கையப்படுத்தப்பட்ட ஹிஸ்புல்லாவின் மட்டக்களப்பு கேம்பஸ் மீண்டும் கையளிக்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் பின்னர் அரசாங்கத்தினால் கையப்படுத்தப்பட்ட மட்டக்களப்பு புனானையில் நிர்மாணிக்கப்பட்டிருந்த கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லாவுக்கு சொந்தமான மட்டக்களப்பு கேம்பஸ் மீண்டும் கையளிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கேம்பஸ் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கவனத்துக்கு எம்எல்ஏ ஹிஸ்புல்லா கொண்டு வந்திருந்த நிலையில் அங்கு நிலை கொண்டிருந்த இராணுவத்தினர் அண்மையில் அங்கிருந்து வெளியேறியிருந்தனர்.
கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானுக்கு ஜனாதிபதி வழங்கிய ஆலோசனையின் பிரகாரம் நேற்றைய தினம் சமுதாயபூர்வமாக மட்டக்களப்பு கேம்பஸ் மீண்டும் ஹிஸ்புல்லாவிடம் கையளிக்கப்பட்டது. நாங்கள் ஜனவரி மாதம் முதல் வாரத்திலே திறப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். மாணவர்களுக்கு அவர்களுடைய கல்வியை மேற்கொள்வதற்காக SLT கேம்பஸுக்கும் பேட்டிகுலோ கேம்பஸுக்கும் இடையிலே 5 ஆண்டுகளுக்கு முன்பே நாங்கள் உடன்படிக்கைகளை செய்திருந்தோம். குறிப்பாக IT தொழில்நுட்பத்தோடு சம்பந்தப்பட்ட நாட்டுக்கு இன்று தேவையான எதிர்பார்க்கின்ற மாணவர்களுக்கு தேவையான IT ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ், அதாவது IT-யோட தொடர்பான பாடநெறிகள், சிவில் இன்ஜினியரிங், குவான்டிட்டி சேவை, எக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி, டூரிசம், ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், இப்படி பல கோர்ஸ்கள், அதே போன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி இன்று தேசிய உலகத்திலே மிக தொழில்களை பெறக்கூடிய வகையிலே அமைந்த பல நெறிகளை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். குறிப்பாக 1000 மாணவர்களை முடியுமாக இருந்தால் உள்வாங்கி அவர்களுக்கான பாடநெறிகளை ஜனவரியில் ஆரம்பிக்க தீர்மானித்திருக்கிறோம். இந்த நாட்டில் வந்து இந்த நாட்டை முன்னெடுக்க யாரும் வராமல் இருந்த போதிலும் தன்னால் முடியும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் முழுமையாக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு இன்றைக்கி இந்த நாட்டை வந்து மற்ற நாடுகளை விட உலகத்திலே வந்து கடைசியாக நாடாக மாறின இலங்கையே இன்றைக்கி மற்ற பல நாடுகளை விட அதிகமான வேகத்தில் முன்னெடுத்து செல்கிறார். அதில் ஏன் பங்களாதேஷ் போன்ற நாடுகள் கடனை முழுமையாகவும் செலுத்திக்கிட்டார். அப்படிப்பட்ட ஒரு நாட்டு பொருளாதார வளர்ச்சி முன்னெடுக்கும் வேலை திட்டத்தில் அதிகம் கவனம் செலுத்தி அவர் முன்னெடுத்துருக்கிறார். அதில் தான் ஒரு பகுதியாக இந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டி வருது. எப்படி அதில் இது ஒரு பகுதியாக வருதுன்னா, கிட்டத்தட்ட வர்றதுக்கு 2500-3000 பட்டதாரிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.